வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லா மலையாள நண்பர்களுக்கும் விஷு நல்வாழ்த்துக்கள், விஷு ஆசம்சைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கத்திரிக்காவில் அவியல் ஸ்டைலில் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். அதாவது அவியல் மாதிரி இருக்க போகுது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாயசம் வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி சேர்த்து வெல்லம் போட்டு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சமையல். விஷு ஸ்பெஷலாக வந்து பாயசம் தான். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பெங்களூர் கத்திரிக்காவை வேக வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். தண்ணி விட்டு வேகட்டும். இந்த பக்கம் வந்து ஜவ்வரிசி வேக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ வந்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு கப்பு வெல்லம் வந்து கரையை விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஜவ்வரிசியும் வந்து வெந்தெடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி வந்து ரொம்பவே நல்லா வெந்தெடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெல்லம் வந்து கரையை விட்டு வச்சுக்கோமா, அதை வடிகட்டி விட்டுலாம். வெள்ள கரிசல் சேர்த்துட்டோம், நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாயசம் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு கப்பு தயிர் விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா தயிர் விட்டு அரைச்சாச்சு. இந்த பக்கம் பெங்களூர் கத்திரிக்காய் வெந்திருக்கு, நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது வந்து அவியலுக்கு அரைச்சி விடுற மாதிரி வந்து அரைச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அவியல் அப்படின்னாலே எல்லா காய்கறியும் சேர்ந்து பண்ணுறது தான். நான் சும்மா ஒரே ஒரு பெங்களூர் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணி அவியலுக்கு அரைச்சி விடுற ஐட்டமை மட்டும் அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ இது ஒரே ஒரு கொதி வேண்டாம், புது ரொம்ப கொதிக்க வேண்டாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம், மிக்ஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விடுறேன். இது கூட ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம், அவ்வளோதான். நம்மளுடைய பெங்களூர் கத்திரிக்காய் ரெடி. மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து பாருங்கள், வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் பால் வந்து சேர்க்க போகிறேன். இல்லை ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம், அவ்வளோதான். இப்போ நெய்யில் தேங்காயை வறுத்து சேர்த்துருவோம். பாயசம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து தேங்காயை வறுத்து சேர்த்துடலாம். நெய் விட்டுப்போம். தேங்காயை பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுப்பட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி செய்த பாயசம் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி செய்த பாயசம் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவியலுக்கு அரைச்சி விடுற மாதிரி தான் வந்து வெறும் பெங்களூர் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணி அரைச்சி விட்டுருக்கேன். என்ன காய் இருக்கோ அது வந்து இதே மெத்தடில் வந்து பண்ணலாம், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் வந்து விஷு நல்வாழ்த்துக்கள், விஷு ஆசம்சைகள். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.